மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட சென்னை ஜீவன் கேர் சென்டர் தொடர்புக்கு நைன் ஜீரோ அல்லது நைன் டபுள் நைன் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு குஜராத்தில் வந்து மோடி முதலமைச்சராக இருக்கும்பொழுது அவருடன் வந்து நெருக்கமான தொடர்பில் பிரசாந்த் கிஷோர் வந்தார் அவருடைய முழு பெயர் ஐ திங்க் பிரசாந்த் கிஷோர் பாண்டே என்று நினைக்கிறேன் அவர் பிரசாந்த் கிஷோர் வந்து பப்ளிக் ஹெல்த் எக்ஸ்பர்ட் அது பொது சுகாதாரத்தில் ஒரு ஒரு பாண்டித்தியம் பெற்றவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவர் என்ன பண்றாரு சிஐஜியை கலைச்சிட்டு இந்தியன் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கமிட்டி ஐபக் என்ற ஒரு அமைப்பை ரெண்டாயிரத்தி பதினைந்தில் உருவாக்கி அவர் முதன் முதலில் வேலை செய்தது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா நிதிஷ்குமார் லாலு பிரசாத் யாதவுடைய கட்சி வந்து பீகார்ல வந்து தேர்தலில் போட்ட கூட வரலாறு பிரசாந்த் கிஷோர் வந்து வெறும் வெற்றிகளை மட்டும் கொடுக்கல தோல்விகளையும் அவர் அது ரெண்டாயிரத்தி பதினேழில் பத்து ஆண்டுகள் பொறுத்து பிஜேபி அங்க ஒரு ஆட்சியை பிடிப்பதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் வந்து பிரசாந்த் கிஷோர் என்று சொல்லலாம் அதாவது என்டிஏவோட முக்கியமான கட்சியான பிஜேபிக்கு எதிராக என்டிஏல இருந்துக்கிட்டே ஆம் ஆத்மி கட்சிக்கு வேலை செய்கிறாரு பிரசாந்த் கிஷோர் இது வந்து இது வந்து பிஸ்னஸ் வேறு அரசியல் வேறுன்னு சொல்ல முடியாது ஏன்னா உங்கள் பிஸ்னஸே அரசியல் தான் பிரசாந்த் கிஷோரோட வரலாறுல இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜனதாதள் யுனைட்டடில் சேர்ந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து என்டிஏவுக்கு எதிராக காங்கிரஸ் யூபியில் வேலை செய்யும்போதோ அல்லது ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து பஞ்சாபில் காங்கிரஸ்க்கு வேலை செய்யும்போதோ அதே காலகட்டத்தில் வந்து ஆப்புக்கு ஆதரவாக வந்து டெல்லியில் வேலை செய்யும்போதோ இது எல்லாத்துலையுமே வந்து எண்டியாவுக்கு எதிராக அவர் வேலை செய்யும்போது நிதிஷ்குமார் ஜனதாதள் யுனைடோட தலைவர் நிதிஷ்குமார் அதை கண்டுக்கவே இல்லை வித் பிரசாந்த் கிஷோர் காசஸ் ஃபரோ அதாவது அவர் வந்து பிரசாந்த் கிஷோரோட திமுக கூட்டணி சேர்ந்திருப்பதை வந்து திமுகக்குள்ள கோபத்தை ஏற்படுத்தி தாலையே ரெஞ்சிருக்கிறத பிரசாந்த் கிஷோர் கொண்டு வந்ததை விரும்பல திமுகவுல திமுகவுல ஒரு செக்ஷன் விரும்பல இல்ல சார் உங்களுடைய அனுபவத்துல திமுகவுக்கு இந்த மாதிரி பிரஷாந்த் கிஷோர் தேவையா தேவைன்னு நான் நினைக்கிறேன் ஒரு கட்சி வெற்றி பெற்ற ஆட்சி அமைக்குதுன்னா மக்களுடன் அதற்கு தொடர்ச்சியான நீடித்த வலுவான உரையாடலும் கைகுலுக்களும் இருந்தால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் இல்லைன்னா இந்த போய் எத்தனை கன்சல்டன்சி ஃபார்ம்ஸ் இருந்தாலும் அவங்க வெற்றி பெற முடியாது தமிழ்நாடு நான் அறிந்த வரையில் அவங்களோட ரேடாரில் இல்லை வேற கலைஞரை சொல்றாரு உங்கள் வருகையால் ஒரு மோகனராகம் ராகம் முராரியாகி போனது தொண்ணூத்தி ஒண்ணுல பொருளாதார சீர்திருத்தங்களை டாக்டர் மன்மோகன் சிங் அறிவித்த பிறகு இந்தியாவோட ஆளுமர்க்கம் நம்ம சொல்றோம் அவர்கள் வந்து அதுல ஆதன் தமிழ் வணக்கம் மூத்த பத்திரிக்கையாளர் மணி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திரு மணி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது திமுகவினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார் பிரசாந்த் கிஷோர் அதாவது தேர்தல் வியூகம் செய்து கொடுக்கக்கூடிய தேர்தல் வியூக வித்தகர் என்ற பெயர் பெற்ற பிரசாந்த் கிஷோரை திமுக நியமித்துள்ளது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தமிழ்நாடு இழந்த புகழை மீட்க பிரசாந்த் கிஷோரை அதாவது அவருடைய ஐபேக் நிறுவனத்தை நாங்கள் வந்து ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் அப்படின்னு பதிவிட்டிருக்கிறாரு இது மிகப்பெரிய விவாத பொருளாயிருக்கு யார் இந்த பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் போன்று நிறுவனங்கள் கூடியவர்கள் எங்கெங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது குறித்து முழுமையான விவரங்களை திருமணி மணி அவர்களிடம் கேட்டுப் பெறுவோம் வணக்கம் திருமணி சார் வணக்கம் சார் திரு பிரசாந்த் கிஷோர் திமுக வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க உலகின் பல நாடுகளில் வந்து பிரசாந்த் கிஷோர் போன்று நிறுவனங்கள் வைத்திருக்கக்கூடிய தேர்தல் வியூகம் செய்து கொண்டிருப்பவர்கள் உலகின் பல நாடுகளில் இருந்திருக்கிறதா சொல்றாங்க முதல்ல இதனுடைய ஹிஸ்டரி சொல்லுங்க சார் ஆம் இது வந்து நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய வளர்ந்த பல நாடுகளில் இது போன்ற அமைப்புகள் செயல்படுகின்றன இது போன்ற தேர்தல் விற்பனர்கள் என்று அவர்களை நாம் சொல்லலாம் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறோன்னா அல்லது தேர்தல் அரசியல் ஆலோசகர்கள் என்றும் நாம் அவர்களை வந்து ரொம்ப சுருக்கமான பதத்தில் சொல்றதுன்னா நாம் சொல்லலாம் வியூக வகுப்பாளர்கள் என்று சொல்வது இன்னும் பொருத்தமானதாக இருக்கும் இது முதலில் அமெரிக்காவில் தான் வந்து இது தோன்றியது அது கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்காவில் இந்த மாதிரியான கன்சல்டன்சி ஃபார்ம்ஸ் என்பாங்க அதை வந்து அவங்க வந்து அரசியல் கட்சிகளுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க அதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் எங்கெங்க கேட்டிங்கன்னா வந்து வளர்ச்சி அடைந்த வளர்ந்த செல்வ மிக்க நாடுகளில் தான் வந்து இது போன்ற செயற்பாட்டாளர்கள் பிரசாந்த் கிஷோர் போன்ற செயற்பாட்டாளர்கள் இருக்கிறார்கள் அதாவது வந்து கார்ப்பரேட்டுகளின் வளர்ச்சி வந்து மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் தான் வந்து இது போன்ற சம்ப இது போன்ற காரியங்கள் அதாவது தேர்தல்களில் போட்டியிடும் அரசியல் கட்சிகளுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய வியூகங்களை வகுக்கக்கூடிய தேர்தல் விற்பனர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தனிநபர்களாக இல்லாமல் அவர்களுடன் ஒரு குழு இயங்கும் அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சமகால் சமீபகால தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக டேட்டா அனாலிசிஸ் புள்ளிவரங்களை வந்து நம்ம எப்படி வந்து கலவையாக்கி அதிலிருந்து முடிவுகளை பெறுவது தொகுதி வாரியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதினு இருக்கக்கூடிய கடந்த பல தேர்தல்களை பத்து தேர்தல்கள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் அதை வந்து ஹிஸ்டாரிக்கலாக அதை ரிசர்ச் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டெண்டன்சிஸ் என்னன்னு சொல்கிறது இப்போ எல்லா தொகுதிகளையும் எடுத்துக்கொள்ளாட்டியும் கீ கான்ஸ்டன்சிஸ் என்று சொல்லுவார்கள் அவற்றை மட்டுமாவது எடுத்துக்கொள்வது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு விஞ்ஞானமாகவே இது வந்து வளர்ந்து இருக்கிறது நம்ம வந்து தேர்தல்களை பற்றிய அந்த விஞ்ஞானத்திற்கு வந்து செஃபாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது வந்து இப்போ ஒப்பீனியன் போல்ஸ் நடத்துறது எக்ஸிட் போல்ஸ் நடத்துறது இதெல்லாம் வந்து செஃபாலஜி என்ற கணக்கில் வரும் அதாவது வந்து என்ன களத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது நடந்த பிறகு வந்து அதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது அப்படின்றது அது ஒரு விஞ்ஞானம் உண்மையிலே அது ஒரு விஞ்ஞானம் அது வந்து கார்ப்பரேட்டுகள் அதில் வந்து செலவு செய்கிறாங்கனாலும் கூட வந்து சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் லாபத்தை எதிர்பார்க்காத அமைப்புகளும் வந்து தேர்தல்களை வந்து எப்படி நாம் புரிந்து கொள்வது என்ற வேலையில் கடந்த பல ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த செஃபாலஜி என்ற அந்த சயின்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் தான் முத முதல்ல வந்து அதை நம்ம சரியாக பார்த்தது எப்போன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஒன்பதாம் ஆண்டு ராஜீவ்காந்தி அவர்கள் ஐந்து முழு ஆண்டுகள் எண்பத்தி நாலுலேருந்து எண்பத்தொம்பது வரைக்கும் பதவி வகித்த பிறகு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து இடங்களை வென்றது அப்போ வந்து என்டிடிவி ஓனர் பிரணாய் ராய் அவர்கள் வந்து அப்போ தூர்தர்ஷனுக்காக வந்து இந்த கருத்து கணிப்புகளை எடுத்த பொழுது அவர் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் துல்லியமாக ஒரு நூற்றி தொண்ணூத்தஞ்சு சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னார் ஆனால் அந்த தேர்தலோட ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு சீட்டு நானூறு சீட் இந்திரா காந்தி எண்பத்தி நாலில் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு எண்பத்தி நாலு அக்டோபரில் இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்படுகிறார் எண்பத்தி நான்கு டிசம்பரில் தேர்தலில் நூ நானூறு வாங்குது காங்கிரஸ் ராஜீவ்காந்தி பிரதமர் ஆகிறார் எண்பத்தி ஒன்பது நவம்பர் தேர்தலில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு சீட்டு கிடைக்குது அதை உறுதியிட்டு சொன்னது வந்து பிரணாய் பிரணாய் ராய் அவர்கள் ஆனாலும் அந்த அவர் சி கட்சியை பா பிரதமராக ஒட்கா பதவியில் உட்காராமல் நானூறு நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆச்சு ஆக நாங்கள் எதிர்கட்சியில் உட்காரணும் உட்காந்துரு நூற்றி நாற்பது சீட்டு வாங்கின ஜனதாதளம் விபிசிங் பிரதமரானார் அவரை வெளியிலேருந்து பிஜேபியும் லெஃப்ட் பார்ட்டிஸும் ஆதிச்சுன்னு அது ஒரு வித்தியாசமான ஒரு எலெக்ஷன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதனால் இந்த செஃபாலஜி என்பது தேர்தல்களை பற்றிய விஞ்ஞானம் இவ்வளோ பேர் இந்த இடத்துல ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் போல்ஸ் நடத்துகிறதும் அதன் தேர்தலுக்கு பிந்தைய எக்ஸிட் போல்ஸ் நடத்துகிறதும் தேர்தல் முடிந்து மொத்த அதிகாரப்பூர்வ ரிசல்ட்ஸ் வந்த பிறகு அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்றதும் வந்து தேர்தல் விஞ்ஞானத்தில் வருது ஆனால் இந்த விஷயம் அதாவது வந்து நம்முடைய இப்போ பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் வந்து கன்சல்டன்சி சர்வீசஸ் வைத்து ஒரு அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல்களுக்கு முன்பு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு தொகுதிகளை இப்போ சட்டமன்ற தேர்தலாம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வந்து முந்தி மாதிரி வந்து கீ கான்ஸ்டுவன்சிஸ் மட்டும் இல்லை இ கான்ஸ்டுவன்சஸ்க்கு தனியாக அதுக்குள்ளேயே ஒரு சர்வே பண்ணுறாங்க பட் ஓவராலாக வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் என்ன பண்ணலாம் அந்தந்த கான்ஸ்டுவன்சஸ்க்கான பிரச்சனைகள் என்ன அவற்றை எப்படி நாம் எதிர்கொள்வது போன்ற பல விஷயங்களை அவங்க வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க இது வந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் இது வந்து தோன்றியது அமெரிக்கா மற்றும் இன்னஸ் பில நாடுகளில் தோன்றியது ஒரு தேர்ந்தெடுக்க கூட இந்த மாதிரி தான் அதாவது வந்து எப்படின்னா அந்த கட்சிகள் வந்து தங்களுடைய வியூகங்களை எப்படி வகுப்பது என்பதை அவற்றுக்கு சொல்லி கொடுப்பதும் அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயங்கள்ல வந்து சமகாலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சி மக்களின் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் ஏற்ப சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவற்றின் அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து கட்சிகளுக்கு வந்து ஃபைன் டியூன் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதை வந்து இன்னும் அதிகமாக ஃபைன் டியூன் பண்ணி அதை இன்னும் மெருகேற்றி நாம் வெற்றி பெறலாம் என்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து செய்வதற்காக இந்த நிறுவனங்கள் வந்து கன்சல்டன்சி ஃபார்ம்ஸ்னு அதனால தான் நம்ம அதை சொல்கிறோம் இது வந்து அங்கே வந்து கொண்டு இருந்தது இங்க வந்து நம்ம பார்த்தோம்னா எப்ப இந்தியால வந்ததுன்னா அகைன் இந்தியாவோட சூழலுக்கு நாம் வரும்பொழுது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு குஜராத்ல வந்து மோடி முதலமைச்சராக இருக்கும் அவ் அவருடன் வந்து நெருக்கமான தொடர்பில் பிரசாந்த் கிஷோர் வந்தார் ரெண்டாயிரத்தி பத்து பதினோரு பதினோராம் ஆண்டு சமயத்துல தான் இந்தியா முத முதல்ல இந்தியாவில் அவர் வராரு அவர் வந்து அதுக்கு முன்னால வந்து நம்ம அவர் யாருன்றதை கொஞ்சம் பார்த்தோம்னா பிரசாந்த் கிஷோர் வந்து அவர் நாற்பத்தி ரெண்டு வயதாக கூடிய பிரசாந்த் கிஷோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தவர் பீகாரில் பிறந்தார் அவர் இப்போ அவருடைய முழு பெயர் ஐ திங்க் பிரசாந்த் கிஷோர் பாண்டே என்று நினைக்கிறேன் அவர் பிரசாந்த் கிஷோர் வந்து அவர் வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த் எக்ஸ்பர்ட் அது பொது சுகாதாரத்தில் ஒரு ஒரு பாண்டித்தியம் பெற்றவர் அவருடைய கல்வி வந்து பொது சுகாதாரம் பற்றியதாக இருந்தது அதில் வந்து பெரிய படிப்பு படித்திருக்கிறார் யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் சபையில் பப்ளிக் ஹெல்த் எக்ஸ்பர்ட்டாக அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அதில் இருந்து பல ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் அதில் பணியாற்றிய பிறகு அவர் இந்தியாவுக்குள்ள இந்தியாவில் வந்து மோடியோட தான் முதல்ல தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறார் வெளியில் ஆமாம் ரெண்டாயிரத்தி பத்து பதினோராம் ஆண்டு காலத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சட்டமன்ற தேர்தலில் பீகாரில் வரும்பொழுது மோடிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கன்சல்டன்சி ஃபார்ம் வச்சு அவர் வந்து இது ஆலோசனைகளை சொல்லுகிறார் அப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து அவர் வந்து மோடி அவர்கள் வந்து அங்கே வெற்றி பெறுகிறார் பன்னிரெண்டாம் ஆண்டு அந்த சட்டமன்ற தேர்தல்களுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வந்து மோடி அவர்களுக்காக வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறார் ஏன்னா மோடியை வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கோவாவில் நடைபெற்ற பிஜேபியுடைய முக்கியமான ஒரு உயர்நிலை கூட்டத்தில் வந்து பிரதமர் வேட்பாளராக அவர்கள் அறிவித்து விடுகிறார்கள் அதன் பிறகு வந்து மோடியுடன் இன்னும் அதிகமாக இணைந்து வேலை செய்ய ஆரம்பித்த நம்முடைய பிரசாந்த் கிஷோர் முதலில் உருவாக்கிய அமைப்பு சிட்டிசன்ஸ் ஃபார் அக்கௌண்டபிள் கவர்னன்ஸ் சிஏஜி என்ற ஒரு அமைப்பை அவர் உருவாக்குனார் அந்த அமைப்பு தான் வந்து ஏராளமான புள்ளி விவர நிபுணர்கள் மற்றும் இதர சில பல்துறையாரங்களுடன் சேர்ந்து ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க வகுக்கிறாங்க அதில் வந்து அந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணில் அந்த பதிமூணில் சிஏஜி ஆரம்பித்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினான்கு மக்களவைத் தேர்தல்களில் மோடி அவர்கள் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்டு ஜெயித்து வர்றாரு அதில் வந்து சிஏஜியோட இவருடைய நம்முடைய பிரசாந்த் கிஷோருடைய பங்களிப்பு என்பது மிகவும் அதிகமானதாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் இது நடக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவர் என்ன பண்ணுறாரு சிஏஜியை கலைச்சிட்டு இண்டியன் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கமிட்டி ஐபேக் இந்தியன் ஐபேக் இண்டியன் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கமிட்டி என்ற ஒரு அமைப்பை ரெண்டாயிரத்தி பதினைந்தில் உருவாக்கி அவர் முதன் முதலில் வேலை செய்தது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் நிதிஷ்குமார் லாலு பிரசாத் உடைய கட்சி வந்து பீகாரில் வந்து தேர்தலில் போட்டிக்கிட்டது அது வந்து கட்பந்தன் என்ற பெயர் அதற்கு அதில் வந்து பெரிய அளவில் வந்து நம்முடைய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பணியாற்றுகிறார் அதில் வந்து அவங்க வெற்றி பெறுறாங்க அப்போ வந்து அவர் வந்து அந்த இதில் வந்து நிதிஷ் அண்டு லாலுக்காக அவர் வேலை செய்கிறார் மகா மகாகட்பந்தனு அப்போ பிஜேபி எதிரணியில் இருக்குது அப்புறம் பட் இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் வந்து நிதிஷ்குமாரோடைய தள் யுனைடட விட ராஜேஷ் ராஜஸ் இது ராஷ்ட்ரிய தள் லல்லு பிரசாத் யாதவ் கட்சிக்கு ஒரு எட்டு சீட்டுகளாக என்னமோ கூட இருக்குது பட் நிதிஷ் தான் வந்து சிஎம்மாக ஆகுறாரு இது தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து அவர் மேற்கொண்ட முக்கியமான ஒரு காரியம் அதாவது ஐப்பக் வந்து செய்த முக்கியமான ஒரு காரியம் அதன் பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஐப்பக்கோட வரலாறுல அவருடைய வெற்றிகள் தோல்விகள் அதாவது வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து வெறும் வெற்றிகளை மட்டும் கொடுக்கல அவர் தோல்விகளையும் கொடுத்துருக்காரு உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து யூபியில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்ற தேர்தலில் வந்து பிஜேபி வந்து மாபெரும் வெற்றியை பெற்றது முந்நூறு சீட் முந்நூறு சீட்டு மேலே அடித்தாங்க அப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் பிஜேபியோட இல்லாதது மட்டும் இல்லை பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸோடு இருந்தார் காங்கிரஸ் சமாஜ்வாதி பார்ட்டி இந்த கட்சிகளோடு இருந்தார் அதில் காங்கிரஸ் வந்து வைப் அவுட் ஆச்சு ஸோ பிரசாந்த் கிஷோர் வந்து வெற்றிகளை தான் கொடுப்பாருன்னு கிடையாது அவர் தோல்விகளையும் கொடுக்குறார் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மோடி அவர்களுக்கு வெற்றியை ஈட்டிக் கொடுத்த பிரசாந்த் கிஷோர் அல்லது மோடியின் வெற்றியில் பெரும் பங்களிப்பு இருப்பதாக சொல்லப்பட்ட சொல்லப்படுகிற பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து பிஜேபிக்கு எதிராகவும் வேலை செஞ்சுருக்கார் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து அவர் நம்முடைய யூபிக்கு யூபியில் வந்து காங்கிரஸ் காங்கிரஸுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறார் அதில் ராகுல் காந்தியை ஒரு பிராண்டாக டெவலப் பண்ண முயற்சி பண்ணும்போது படுதோல்வி அடைகிறது பிஜேபி வந்து முன்பு இருந்ததை விட அதிகமான சீட்டு வாங்கி ஜெயிக்குது பிரசாந்த் கிஷோர் இல்லாமலே பிஜேபி வெற்றி பெற்ற மாநிலங்கள் இருக்கின்றன ஆச்சரியமான விஷயம் அது யூபியில் பிஜேபி ஜெயிச்சது பிரசாந்த் கிஷோர் இல்லை அஸ்ஸாமில் பிஜேபி ஜெயிச்சது பிரசாந்த் கிஷோர் இல்லை திரிபுராவில் பிஜேபி இருந்தது பிஜேபி ஜெயிச்சது பிரசாந்த் கிஷோர் இல்லை இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பஞ்சாபில் வந்து காங்கிரஸ் கட்சி அம்ரிந்தர் சிங் முதலமை கேப்டன் அமரிந்தர் சிங் முதலமைச்சரானா அப்போ பத்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து பதினேழு வரைக்கும் அங்கே அகாலிதளம் பிஜேபி கூட்டணியில் கவர்மெண்ட் இருந்தது அது ரெண்டாயிரத்தி பதினேழில் பத்து ஆண்டுகள் பொறுத்து பிஜேபி அங்கே ஒரு ஆட்சியை பிடிப்பதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் வந்து பிரசாந்த் கிஷோர் என்று சொல்லலாம் இது வெளிப்படையாகவே வந்து அமரிந்தர் சிங் பாராட்டினார் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ரஞ்சன் சுர்ஜேவாலா அவரே வந்து இதை வந்து டெல்லியில் பேசும்போது வந்து பாராட்டி இருக்கிறார் ஆகவே இது வந்து ரெண்டு இவர் வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து பிஜேபியோட மட்டுமே ஐடென்டிஃபை ஆனது என்ற நிலை வந்து இதன் மூலம் வந்து மாறியது உங்களுக்கு வந்து அவர் எதிர்கட்சிகளோடையும் இருக்க ஆரம்பித்தார் பிறகு என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனதா தள் கவர்மெண்ட் நிதிஷ்குமார் அரசு அங்க வந்த பிறகு ஜனதா தள் யுனைடெட்ல வந்து நம்முடைய பிரசாந்த் குஷோர் சேர்ந்தார் கட்சிலே சேர்ந்து கட்சிலேயே சேர்ந்து சேர்ந்துட்டு வைஸ் பிரசிடன்டா இருந்தார் அதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெவலப்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து ஜனதா தள் யுனைடெட்ல சேர்றாரு அது வந்து என் ல ஒரு பார்ட்னர் என்டியவில் பார்ட்னராக இருக்கும்போதே ஒரு என்னென்ன கூத்தெல்லாம் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்து அவர் வந்து வெறும் வந்து தேர்தல் விஞ்ஞானியாக மட்டும் இருந்திருந்தால் இதை நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஜனதாதள் யுனைடட் என்டிஏ இருக்கு இல்லையா அதில் வந்து அவர் வந்து இருந்துக்கிட்டே ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து என்டிஏவுக்கு எதிரான காங்கிரஸுக்கு யூபியில் வேலை செய்கிறாரு ஆனால் காங்கிரஸ் தோற்றுப்போகுது ரெண்டாயிரத்தி பதினேழில் அதே மாதிரி வந்து பஞ்சாபில் வந்து அவர் என் தள் யுனைட்டடில் இருக்கார் விச் இஸ் பார்ட் ஆஃப் என்டிஏ என்டிஏல இருந்துகிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து அதற்கு சற்றே எதிரான கட்சி நேரடி எதிரியான காங்கிரஸுக்கு வேலை செய்கிறாரு காங்கிரஸ் ஜெயிக்குது நல்லா கவனிங்க அவர் வெறும் எலெக்ஷன் அனாலிஸ்டாக இல்லாமல் பொலிட்டிஷியனாகவும் இருக்கார் அந்த பார்ட்டி வந்து ஜேடியு வந்து பிஜேபியோட அந்த கம்பைனில் முக்கியமான ஒரு பார்ட்டியாக இருக்குது அதில் வந்து காங்கிரஸ் காங்கிரஸுக்கோட அமரிந்தர் சிங்கை வெற்றி பெறுகிறார் இன்னொரு கேலி கூத்து என்னன்னா ஆப் ஆம் ஆத்மி கட்சி வந்து டெல்லியில் ஆட்சியில் இருக்கு நமக்கு தெரியும் டெல்லிக்கு வெளியில் ஆம் ஆத்மி கட்சி பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாநிலம்னு கேட்டிங்கன்னா இன்ஃபேக்ட் டெல்லிக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரே முக்கியமான மாநிலம்னு பார்த்திங்கன்னா அது சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அது பஞ்சாப் அந்த பஞ்சாபில் வந்து அவர் வந்து என்டிஏவுக்கு என்டிஏலையே ஒரு தலைவராக இருந்து கொண்டு என்டிஏவின் நேரடி எதிரியான அமரிந்தர் சிங் காங்கிரஸ் கட்சிக்கு வேலை செஞ்சு அவர் ஜெயிக்க வைக்கிறாரு ஆப்புக்கு எதிராக அங்கே வேலை செய்கிறார் எங்கள் நம்முடைய பஞ்சாபில் அதே பிரசாந்த் கிஷோர் வந்து டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு வேலை செய்கிறாரு யாரை எதிர்த்துனா காங்கிரஸ் பிஜேபி ரெண்டு பேரும் எதிர்த்து சரி அதாவது என்டிஏவோட முக்கியமான கட்சியான பிஜேபிக்கு எதிராக என்டிஏவில் இருந்துக்கிட்டே ஆம் ஆத்மி கட்சிக்கு வேலை செய்கிறாரு பிரசாந்த் கிஷோர் இது வந்து இது வந்து பிஸ்னஸ் வேறு அரசியல் வேறுன்னு சொல்ல முடியாது ஏன்னா உன் பிஸ்னஸே உங்கள் பிஸ்னஸே அரசியல் தான் இது வேறு தொழிலாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம் சரி உங்க பிஸ்னஸே அரசியல் என்னும் முரண்பாடுகள் இந்த முரண்பாடுகள் இல்லை அந்த கட்சிகள் எப்படி இது ஆ இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நல்ல கேள்வி அதாவது வந்து இந்த மாதிரி அதாவது அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜனதாதள யுனைடெடில் சேர்ந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து என்டிஏஓக்கு எதிராக காங்கிரஸ் யூபியில் வேலை செய்யும்போதோ அல்லது ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து பஞ்சாபில் காங்கிரஸ்க்கு வேலை செய்யும்போதோ அல்லது ரெண்டாயிரத்தி பதின அதே காலகட்டத்தில் வந்து ஆப்புக்கு ஆதரவாக வந்து டெல்லியில வேலை செய்யும் போதோ இது எல்லாத்துலயுமே வந்து எண்டியாவுக்கு எதிராக அவர் வேலை செய்யும் போது நிதிஷ்குமார் ஜனதாதள் யுனைடோட தலைவர் நிதிஷ்குமார் அதை கண்டுக்கவே இல்லை அதை தடுக்கவே இல்லை அவரு ஏன்னா இவரோட வரலாறுல வந்து பிரசாந்த் கிஷோரோட வரலாறுல இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சரி இது 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 வந்து முரண்பாடுகளின் மூட்டை கூட நீங்க சொல்லலாம் இதுல வந்து நான் மறுபடியும் சொல்றேன் நீங்க பிஸ்னஸ் வேற அரசியல் வேறுன்னு பிரிக்க முடியாது ஏன்னா இவரோட பிசினஸே அரசியல் தான் ஒரு கட்சிக்கு வந்து தேர்தல் யூகங்களை வகுத்து கொடுக்கும் பொழுது தேசிய கட்சிகளுக்கு ஒரு மாநிலத்தில் வந்து நீ கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த அந்த அமைப்பில் இருக்கிறதும் இன்னொரு மாநிலத்தில் அதுக்கு எதிரான அமைப்பில் இருக்கிறதும் வந்து வினோதமான விஷயம் நீங்கள் கேட்டது போல் ரொம்ப முக்கியமான நல்ல அழகான கேள்வி அதை வந்து அந்த கட்சி தலைமையை நிதிஷ்குமாரை அதை அதை கண்டுக்கலை அப்போ அவர் ஏன் அவரை வச்சுருந்தாருன்ற ஒரு ஒரு கோரிக்கை வருது அப்போ இன்னொன்று வந்து என்னென்னா நிதிஷ்குமார் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு நிதிஷ்குமார் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு அவர் வெளிப்படையாவே வந்து பீகாரோட வளர்ச்சியில வந்து அதாவது வெறும் தேர்தலோட உறவு முடிஞ்சு போல இவரை வந்து எங்க நல்ல நிர்வாகத்தை கொடுப்பதற்கு ஆலோசகராகவும் நான் பீகாரில் நியமிக்கிறேன் நானால தான் கட்சியிலையும் அவரை சேர்த்தேன்னு சொல்லியே பண்ணேன் இப்போ சமீபத்துல ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு வந்து நம்முடைய பிரசாந்த் கிஷோரும் அந்த கட்சி இன்னொரு தலைவர் பவன்குமாரும் ஜனதாதள் யுனைட்ல இருந்து நீக்கப்பட்டார்கள் ஏன் நீக்கப்பட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து சிஐஏக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க என்பதால் அவர்கள் நீக்கப்பட்டார்கள் இப்போ நம்ம பிரசாந்த் கிஷோரை பற்றி ஒரு ஒரு ப்ரீஃப் பேக்ரவுண்டு நமக்கு கிடச்சி இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு வந்ததை பற்றி பேசுறதுக்கு முன்னால் கொஞ்சம் சில விஷயங்களை நம்ம சொல்கிறதுனா எப்படின்னு கேட்டிங்கன்னா மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரச்சாரத்தில் வந்து சில காட்சி ஸ்லோகன்ஸ் வாங்க மக்களை கவர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சில கோ கோஷங்கள் சில காரியங்கள் எல்லாம் வந்து அவர் தான் டிவைஸ் பண்ணார் உதாரணத்துக்கு சாய்பே சர்ச்சா அப்படின்னாங்க தேடி கொண்டே அரசியல் பேசுகிறது அது உங்களுக்கு தெரியும் மோடி அந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்த எலெக்ஷன் சாய்பே சர்ச்சா அப்புறம் த்ரீ டி த்ரீ டி ரேலீஸ் அங்கங்கே விடுறது அப்புறம் ரன் ஃபார் யூனிட்டி அதாவது வந்து ஒற்றுமைக்காக ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாடு பூரா ஒற்றுமைக்காக ஓட்டம்லாம் நடந்தது எங்க இந்தியா பூரா நடந்தது தமிழ் தமிழ்நாட்டிலே கூட நம்ம நிர்மலா சீதாராமன்லாம் வந்து ட்ராக் சூட்லாம் போட்டுட்டு ஓடினாங்க அதெல்லாம் கூட நடந்தது அதன் பிறகு வந்து மந்தன் அண்ட் சோஷியல் மீடியா ப்ரோக்ராம் சமூக வலைதளங்களை எப்படி உபயோகப்படுத்துறதுனால அவருடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருக்குது அது ரொம்ப முக்கியமான விஷயம் பிரசாந்த் கிஷோர் ரெண்டாயிரத்தி பதினாலில் லோக்சபா எலெக்ஷனில் மோடிக்கு ஒர்க் பண்ணது அதன் பிறகு வந்து அவர் ஜனதா தள யுனைடெட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பண்ணது காங்கிரஸுக்கு பண்ணது அது தோற்றுப்போச்சு அது வேறு அதன் பிறகு பஞ்சாபில் பண்ணது ஆப்புக்கு பண்ணது இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அவர் தோத்தது ஜெயிச்சதை தாண்டி முக்கியமான விஷயங்களில் ஒன்று வந்து சோஷியல் மீடியாவை இன்றைக்கு சமூக வலைதளங்களை எப்படி அழகாக பயன்படுத்தணும் எப்படி நமக்கு தேவையான அளவுக்கு அதை வந்து துல்லியமாக பயன்படுத்த முடியுன்றத அவரோடய யூகங்களும் அவரோட கான்செப்டும் ரொம்ப அதிகமானதுன்னு தான் சொல்கிறாங்க ஆகவே இந்த பின்புலத்தில் நாம் பிரசாந்த் பூஷன் பிரசாந்த் கிஷோரை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ தமிழ்நாட்டில் திமுக தமிழ்நாட்டின் பிரதான கட்சி பெரிய கட்சி திமுக வந்து அதிகாரப்பூர்வமா அவரை ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க சார் இது வந்து ஏற்கனவே அரசல் புரசலாக வந்த ஒரு செய்தி அதாவது வந்து திமுக வந்து நம்முடைய பிரசாந்த் கிஷோர் அவர்களை வந்து இது பண்ண போகிறாங்க ரோப்பின் பண்ண போகிறாங்க அப்படின்றது முதலே அரசல் புரசலாக வந்த செய்தி பிப்ரவரி இரண்டாம் தேதி சோஷியல் மீடியாவில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவித்து விட்டார் ஐப்பக்கூட இணைந்து நாங்கள் செயல்பட இருக்கிறோம்னு அதற்கு நன்றின்னு அவரும் வந்து போட்டுட்டார் யார் நம்முடைய இப்போ பிரசாந்த் கிஷோரும் அங்கேருந்து வந்து அதை போட்டுட்டார் இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இது ஏதோ முதல் தடவை நடக்கிற மாதிரி சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இல்லை இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன்லேயே ஒரு டீம் வந்து திமுகக்காக வேலை செய்யணும் சுனில் ஜான் போன்றவர் ஆமாம் அந்த ஒரு டீம் அவங்களுக்கு வேலை செஞ்சுருக்குது இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஏதோ திமுக மட்டும்தான் செய்யுது அப்படின்றது கிடையாது நம்முடைய டெக்கான் கிரானிக்கல் பத்திரிக்கை இந்த பத்திரிக்கை வந்து நேற்று வந்த பத்திரிகையில் இந்த பத்திரிகை நாலாம் பக்கத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு கட்டுரை ஸ்டாலின்ஸ் ஸ்டாலின் அனௌன்சிங் அப் வித் பிரசாந்த் கிஷோர் காசஸ் ஃபரோர் அதாவது அவர் வந்து பிரசாந்த் கிஷோரோட திமுக கூட்டணி சேர்ந்திருப்பதை வந்து சேர்ந்திருப்பது திமுகக்குள்ளே கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மூத்த தலைவரிடம் அப்படின்னு அது ஒரு கருத்து இன்னொரு பாயிண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கட்டுரையாளர் என்ன சொல்லுகிறாருன்னா வந்து இது ஒன்றும் முதன் மு திமுக மட்டும் செய்யலை ஏற்கனவே வந்து அவர் சொல்கிறது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து அவர் ஒரு அமைப்பை குறிப்பிடுகிறார் அந்த அமைப்பு வந்து அதிமுக அந்த அமைப்புக்காக பிரச்சாரம் செய்ய தயாராகி வருகிறது அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றார் இதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் மாதிரியே வந்து வேறொரு அமைப்பு அந்த அமைப்போட பெயர் வந்து ஜேபிஜி பப்ளிக் அட்வைசரி கமிட்டி அதனுடைய ஜான் ஆரோக்கியசாமி என்பவர் அதிமுகவுக்காக இந்த முறை தேர்தல் வியூகங்களை வகுப்பதில் பிரசாந்த் கிஷோர் திமுகவுக்கு எப்படி செய்கிறாரோ அதே போல் அவர் வந்து இவங்களுக்கு செய்வதற்காக அண்ணா திமுக செய்வதற்காக ஏடிஎம்கே வந்து அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த செய்தியாளர் எழுதுகிறார் அந்த அமைப்பு இப்போ நம்ம சொன்ன அந்த ஜேபிஜி பப்ளிக் அட்வைசரி கமிட்டி தலைவர் ஜான் ஆரோக்கியசாமி இந்த அமைப்பு தான் வந்து கர்நாடகாவில் சித்தாராமையா முதலமைச்சராக வருவதற்காக அவருக்கு வேலை செஞ்ச ஒரு கமிட்டி ஆகவே எல்லா பிராந்திய கட்சிகளுமே கிட்டத்தட்ட இதை இந்த கான்செப்டை உள்வாங்கி இத வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து ஏற்கனவே டிஎம்கே பண்ணது ரெண்டாயிரத்தி பதினாறுல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி பிரசாந்த் கிஷோர் ரோப்பின் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது அப்ப இது போன்ற அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்ததாக அதிகாரப்பூர்வமாக தகவல் இல்லை அப்போ வந்து இருந்திருக்கலாம் கண்டிப்பாக இருந்திருக்கலாம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்னொரு விஷயம் நேரடியாக சொல்ல முடியுமனால அனுபவத்தில் அப்ப அந்த அம்மா இருக்கும்போது அனுபவம் வாய்ந்த எலெக்ஷன் விஷயத்தில் மிக்க சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இன்ஃபார்மலாக அந்த அம்மாவுக்கு வந்து பணியில் இருக்கக்கூடிய இருந்த அதிகாரிகள் வந்து அந்த அம்மாவுக்கு இந்த வேலையை செஞ்சுருக்காங்க ஆனால் வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னலாக இந்த மாதிரி ஒரு டீமை ஹையர் பண்ணது ஏடிஎம்கே அப்போ பண்ணலை இந்த முறை தான் இப்போ நான் மேற்கொண்ட இந்த இவங்களோட வந்து இது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறது இந்த கட்டுரையில் வந்து இது வந்து திமுக வந்து இது போல் வந்து ஒரு ஐபக்குன்ற ஒரு அமைப்போட வெளிப்படையாக போனதுன்றது வந்து அதை ஸ்டாலினே அறிவித்ததும் வந்து ஆஹ் இருக்க முக்கியஸ்தர்களுக்கு ஒரு மனசோர்வை ஏற்படுத்தியிருக்கிறது நம்முடைய நம்ம செய்யாத காரியத்தை எப்படி அவங்க செஞ்சிட முடியும் அப்படின்ற அந்த ஒரு இதை ஏற்படுத்தி மூத்த தலைவர்கள் மூத்த தலைவர்களில் ஒரு ஒரு செக்ஷன் வந்து இதில் வந்து இதை விரும்பவில்லை ஸ்டாலின் பிரசாந்த் கிஷோர் கொண்டு வந்ததை விரும்பல திமுக திமுக ஒரு செக்ஷன் விரும்பல அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு அது இந்த கட்டுரையாளர் எழுதுகிறார் நான் பேசி பார்த்த வரையிலும் கூட என்னால் சொல்ல முடியும் திமுகவில் இருக்கக்கூடிய சில மூத்த தலைவர்கள் முக்கியஸ்தர்கள் அவர்கள் வந்து இதை கொஸ்டின் பண்ணுறாங்க இதை வந்து இது இதில் இது இது தேவையில்லை நமக்கு இந்த அளவுக்கு நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அது அனௌன்ஸ்மெண்ட் ஆகிடுச்சு ஏன்னா அவர்களும் வேறு சில தலைவர்களும் வந்து திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய சில அதிகார மையங்கள் இதை வந்து எதிர்ப்பதற்கு காரணம் வந்து அவர்களுடைய முக்கியத்துவம் போய்விடுமா என்பதற்காக அவர்கள் எதிர்க்கிறார்கள் சரி அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும் இல்ல அவருடைய முக்கியத்துவம் போயிடுன்னு அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா பிரசாந்த் கிஷோரோட தலையீடு எந்த மாதிரி இருக்கும் நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னவா இருக்கும் ரொம்ப நல்ல கேள்வி அதாவது வந்து முதல்ல எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுப்பாரு ஒரு தொகுதியை ஏதாவது இப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு வந்து ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நூத்தி இருபது தொகுதி வச்சுக்கோங்களேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை பத்தியும் ஒரு அனாலிசிஸ் கொடுப்பாரு அதில் குறிப்பாக வந்து ஒரு எக்ஸ் நம்பர் ஆஃப் கான்ஸ்டுவன்சிஸ் அது வந்து ஒரு நூற்றி ஐம்பத்தொகுதின்னு வச்சுக்கலாம் அதில் வந்து ரொம்ப துல்லியமாக கொடுப்பாரு அதில் வந்து கேண்டிடேட் செலெக்ஷனில் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்னு பயப்படுறாங்க ஏன்னா வந்து கட்சிகள் வந்து கேண்டிடேட் செலெக்ஷன் பண்ணுறதுல இது போன்ற ஸ்பெஷலைஸ்டு ஆர்கனைசேஷன்ஸ் எலெக்ஷன்ஸை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு ஸ்டடி பண்ணி உள்ளூர் பிரச்சனைகளின் அடிப்படையிலையும் ஸ்டடி பண்ணி இன்னாருக்கு கொடுக்கலாம் இன்னாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அவர்கள் கட்சி தலைமை கேட்டுக்கொண்டால் அவர்கள் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுக்குறாங்க அந்த ரெக்கமெண்டேஷனை பொழுது இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது என்ன அறியப்படுகிறதுனா இன்னாருக்கு குடு இன்னாருக்கு நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது என்று நேரடியாக அவர்கள் சொல்வதில்லை அவங்க ஒரு லிஸ்ட் லிஸ்ட்டை வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு லிஸ்ட்டை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்குள்ளேருந்து நீங்கள் யாரையாவது கொடுனும் பொழுது அதில் அந்த தொகுதியிலே பழந்தன்னு கொட்டை போட்ட ஒருத்தர் வந்து அதில் இல்லைன்னா அவருக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்காது அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு உள்ள இருந்து தான் நீங்கள் வந்து பெரும்பாலான தொகுதிகளை கேண்டிடேட்ஸை போட முடியும் நீங்கள் சொன்னது போல அவருடைய முக்கியஸ்தர்கள் ஏன் அஞ்சுகிறார்கள் ஏன் வந்து இதை ரசிக்கவில்லைன்னா வந்து அவர்களுடைய முக்கியத்துவம் குறையும் எப்படி குறையும்னு கேட்டிங்கன்னா வந்து ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சியும் அவங்க எவாலுவேட் பண்றாங்க அதுக்கு வந்து டேட்டா வச்சு பண்றாங்க வேறு சில சோஷியல் ஃபேக்டர்ஸை வச்சு பண்றாங்க அந்தந்த தொகுதியோட கடந்த கால வரலாற வச்சு பண்றாங்க இது எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்க வந்து யாருக்கு சீட்டு கொடுக்கலான்ற அடுத்த ஸ்டேஜ் வரும்போது இன்னாருக்கு இந்த நாலு பேர் கொடுக்கலாம் அல்லது இந்த இந்த மூணு பேர் கொடுக்கலாம் அல்லது இந்த ஆறு பேர் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சஜஷனை கொடுக்குறாங்க நோ இந்த அமைப்புகளை வந்து நீங்கள் ஒன்ஸ் ஹையர் பண்ணிட்டீங்கன்னா டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் பெரும்பாலான தொகுதிகளில் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு போக அவங்க உதாரணத்துக்கு திமுக கூட்டணி கட்சிகள் போக ஒரு நூற்றம்பது தொகுதியில் நிற்கிது உதாரணத்துக்கு சொல்கிறேன் அது குறைவாக கூட இருக்கலாம் நூற்றம்பது தொகுதியில் நிற்கிதுன்னா அந்த நூற்றம்பது தொகுதிகளில் பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு நூறு நூற்றி இருபது தொகுதிகளில் வந்து லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து இவர்களுக்கு பிரசாந்த் கிஷோர் டீம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஆஃப் டசன் பீப்புள் உதாரணத்துக்கு அதுலேருந்து தான் எடுத்து கொடுப்பாங்க அவங்க என்ன பேராமீட்டர்ஸ்ல அதை செலக்ட் பண்ணுறாங்க என்னன்றது பொட்டன்ஷியல் கேண்டிடேட்டாக அங்கே சீட்டு கேட்க காத்திருக்கக்கூடிய கட்சிக்காரர்களுக்கு அது கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு சீனியர்ஸ்க்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது இது வந்து கேண்டிடேட் செலக்ஷனில் பிரசாந்த் கிஷோரோட இன்ஃபுளுயன்ஸ் இருக்குமா இல்லையான்றதான் நீங்க கேட்ட கேள்வி நான் அப்படிதான் அத புரிஞ்சுக்கிறேன் இல்ல அந்த அளவுக்கு விடுவாங்களா விடுவாங்க 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 அவரு அந்த மாதிரி இருக்கும் அதுவும் இருக்கும் ஏன்னா அவர் வந்து வெறும் ஆலோசனை என்பது இந்தந்த திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துங்கள் இந்தந்த மாதிரி பிரச்சார யுக்திகளை கொண்டு போங்க உதாரணத்துக்கு மோடிக்கு வந்து சாய் பேச்சரிசா கொடுத்தது யூனிட்டி ஃபார் ரன்னு சோசியல் மீடியாவை ஸ்ட்ரென்தன் பண்ணது முக்கியமான கோஷங்களை எழுப்புறது இதெல்லாம் மட்டும் கிடையாது அது ஒரு பகுதி அப்புறம் மேனிஃபெஸ்டோவில் வந்து என்னென்ன ப்ராமிஸ் பண்ணலாம் அப்படின்றது அது ஒரு பெரிய ஒர்க் மேனிஃபெஸ்டோ ஒர்க்கு தமிழ்நாட்டிலலாம் அந்த மாதிரி இது மட் அந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் அவருடைய பிரசாந்த் கிஷோரோட ஒர்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இருக்காது அதில் இருக்கும் நிறையா அதை தாண்டி கேண்டிடேட் செலெக்ஷன்லேயும் பிரசாந்த் கிஷோருடைய இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அதுல எந்த அளவுக்கு தலைமை அதை ஏத்துக்குதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதற்கு பதில் எப்படின்னா டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் அவங்க அதை ஏற்றுப்பாங்க இல்லாட்டி நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வேற மாதிரி ஆச்சுன்னா என்ன வரும் பேச்சு வந்து ஏன் தோத்து போயிட்டாங்கன்னா நான் நான் கொடுத்த லிஸ்ட்டை நீங்க வந்து எடுக்கலன்றது அதே நேரத்துல முழுவதும் அவங்க எடுத்துப்பதுக்கு வாய்ப்புகள் குறைவு சில முக்கியஸ்தர்கள் அட்ஜஸ்ட் பண்ணிதான் ஆகணும் பட் ஓவரால அந்த முக்கியஸ்தர்கள் வேணா அட்ஜஸ்ட் ஆகலாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஆளுங்க அட்ஜஸ்ட் ஆவாங்க அவங்கவுங்களும் ஒவ்வொரு நாலு கேண்டிடேட் ஒரு மந்திரியாக வாய்ப்பு உள்ளவர் வந்து குறைஞ்சது ஒரு நாலு எம்எல்ஏவாவது ஆறு எம்எல்ஏ ஆவாவது தான் தரப்புல இருந்து வரணும்னு பாப்பாரு அவர் அதுல இல்லைன்னு போது அது அடிஷனல் சிக்க சிக்கலை தேர்தல் தேர்தலையே உருவாக்கலாம் முடிவுகள்ல அது தான் எல்லாமே தாறுமாறா போயிடும் ஆகவே இந்த டெக்கன் கிரானிக்கலில் வந்துருக்க கட்டுரையை வைத்து பார்க்கும்பொழுது மு முக்கியஸ்தர்கள் வந்து கட்சியின் மூத்த தலைவர்கள் அதை அதில் வந்து ரிசர்வேஷன் இருக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அதில் அதிருப்தி இருக்குன்னு தெரியுது நான் என்னுடைய அனுபவத்திலும் வந்து நான் சில திமுக முக்கியஸ்தர்கள் தற்பொழுது ஓரங்கட்டப்பட்டவர்கள் அவர்கள் சிலர் வந்து ஆக்டிவாக இருக்கவங்க அந்த மாதிரியான அந்த ஓல்டு கார்டுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அவங்களில் பெரும்பாலானவர்களுக்கு பிரசாந்த் கிஷோரோட வருகையில் உடன்பாடு இல்லை பட் ஸ்டில் ஸ்டாலின் வந்து இஸ் டிசர்வ் டு கோஹ் இல்லை சார் உங்களுடைய அனுபவத்தில் திமுகவுக்கு இந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் தேவையா தேவைன்னு தான் நான் நினைக்கிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இன்றைக்கு தேர்தல்களை சந்திப்பது என்பது வந்து எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபது ஆண்டுகளுக்கு முன்பு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் தேர்தல்களை சந்தித்தது போது போல இன்றைக்கு கிடையாது இன்னைக்கு என்ன ஒரு சூழல் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து சில புதிய புதிய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது முன்பு வந்து நீங்கள் அதில் ஒன்று வந்து நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவை ஆக்டிவாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலைன்னா அது வந்து உங்கள் வெற்றி தோல்வியில் ஒரு பாதி பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம் இப்போ அந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபி பிஎம்கே ஆன்டி டிஎம்கே இவங்க வந்து கட்சிகளை சார்ந்தும் கட்சிகள் இல்லாமலும் இருக்கக்கூடிய பல தனிநபர்கள் அவர்கள் வந்து இதை வந்து ரொம்ப மும்முரமாக வந்து கேம்பெயின் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் அகெயின்ஸ்ட் டிஎம்கே டிஎம்கேக்கு ஒரு ஐடி விங் இருக்குது சரி ஆனால் அந்த ஐடி விங்கால இதை மேட்ச் பண்ண முடியல இப்போ அவங்க ஒரு தலைவர் சொன்னார் அதாவது வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அக்ரெசிவாக டிஎம்கேக்கு எதிராக கேம்பெயின்ஸ் நடந்துட்டு இருக்கு அதை உடைக்கிறதுக்கும் இது எங்களுக்கு தேவை அப்படின்னு அவர் சொன்னார் ஆனால் அதுக்காக மட்டுமே இதை கொண்டு வர முடியுமான்னா அது கிடையாது அதுவும் ஒரு முக்கியமான பார்ட் பட் அந்த பார்ட்டை வந்து நீங்கள் வந்து சோஷியல் மீடியா கேம்பெயினை வந்து ரொம்ப அக்ரஸிவாக நீங்கள் மேலே கொண்டு போகிறதுக்கு பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஒரு முக்கியஸ்தர் வந்து இதில் அனுபவம் வாய்ந்தவர் வந்து சோஷியல் மீடியா ஆங்கிள் இருந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக கண்டிப்பாக தேவை அது ப்ரோ ஆக்டிவ் ரோல் எடுக்கணும் அவன் வந்து ஆன்டிடிஎம்கே போடக்கூடியவங்களை வந்து நீங்கள் எப்படி கவுண்டர் பண்ணுறீங்கன்றது ஒன்று ரெண்டாவது வந்து ப்ரிஎம்டிவ் அவங்க போடுறதுக்கு முன்னாலே நீங்கள் போடுறது மூணாவது அவங்க அட்டாக் பண்ணுறதுனால நீங்கள் அவங்கள அட்டாக் பண்ணுறது இது போன்ற பல ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அதில் இருந்துக்கிட்டே இருக்குது ஆகவே நீங்கள் கேட்ட கேள்வி வந்து திமுகவுக்கு வந்து இது தேவையானா டு மை நாலேஜ் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது தேவை சரி ஆனால் அது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றதும் அதில் ஒரு முக்கியம் ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து எந்த ஒரு தேர்தல் விற்பனரையும் ஸ்பெஷலிஸ்டையும் ஒரு கட்சி அழைத்து வந்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்து அதை உள்வாங்கி செயல்படுத்த போவது அந்த குறிப்பிட்ட கட்சியும் அதனுடைய தலைமையும் தான் அப்படி பார்க்கும்போது வந்து அவங்க அதை எந்த அளவுக்கு உள்வாங்கி அதை மேலே எடுத்துகிட்டு போக போகிறாங்க கம்ப்ளீட்டாக யாரோ ஒருத்தருமே அதை எடுத்துக்க முடியாது அதை சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அங்கே தான் வந்து இப்போ உங்களுக்கு சிக்கல்வோம் எப்படி நீங்கள் அதை ஆ எப்படி நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க இப்போ நம்ம மோடி உதாரணத்தை பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தல் தான் இந்திய இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேயே சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா வரலாறுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதில் வந்து நம்முடைய மோடி அவர்கள் வெற்றி பெற்றதில் இவருடைய ரோலு என்னன்றதை நம்ம விரிவாக பேசணும் ஆனால் தொடர்ந்து அவரால் வந்து பிஜேபியை வெற்றி வெற்றி பெற வைக்க முடியல சில இடத்துல பிஜேபி தோற்றுருக்கு பிரசாந்த் கிஷோர் இல்லாமலே பிஜேபி ஜெயித்த மாநிலங்களும் உண்டு அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா வந்து சில மாநிலங்களில் அவருடைய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுது சில மாநிலங்களில் அவருடைய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகலை ஒன்று ரெண்டாவது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் வந்து அவர் பிரசாந்த் கிஷோர் வந்து ஜெயிக்கிற குதிரையில் கட்டுறார் அதாவது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புள் அதிகம் உள்ள குதிரை குதிரையில தான் அவர் கட்டுறாரு நம்ம அப்படியும் சொல்லலாம் இப்ப நீங்க வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லியில வந்து வெற்றி பெற வாய்ப்பு அதிகம் உள்ள கட்சி அதுலோட இருக்காரு இந்த முறை இந்த முறை இந்த முறை ஆமா நிச்சயமா இன்ஃபேக்ட் டைம்ஸ் நம்மோட ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் போல் வந்தது நேத்துல பார்த்தீங்கன்னா வந்து அதுல தொண்ணூறு சீட்ல வந்து கிட்டத்தட்ட ல இருந்து அறுபது சீட் வரைக்கும் பிஜேபி அடிக்கும் டைம்ஸ் நோ

ஆகவே இது வந்து மிக்சட் பேக்காக தான் இருக்குது வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜியோடு அவர் வந்து லிங்கில் அவங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கார் ஆகவே திமுக வந்து இந்த தேர்தல் திமுகவுக்கு ஒரு விதத்தில் வாழ்வாசாவா தேர்தல் நீங்கள் சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவங்க சட்டமன்றத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் இழந்தாங்க நீங்கள் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டு சட்டமன்ற தேர்தல்களை திமுக இழந்தது கிடையாது மாறி மாறி ஜெய்ப்பு தோர்வு வெல்வதும் தோல் தோற்பு தோல்வி அடைவதும் மாறி மாறி திமுக அஞ்சு வருஷம் அதிமுக அஞ்சு அப்படி தான் அது போச்சு நவ் அதன் பிறகு வந்த விஷயம்தான் வந்து இப்போ வந்திருக்க இந்த டெவலப்மெண்ட்டு ஆகவே ஸ்டேட்டில் வந்து பத்து வருஷமும் அவங்க பவரில் இல்லை சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா பதினாலில் தோத்துட்டாங்க அதுக்கு முன்னால் பதினாலு வருஷம் ரெண்டு தொண்ணூற்றாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இருந்தவங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் போச்சு அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலையும் ஜெயிக்க முடியல ஸோ ரெண்டு முறை மாநிலத்தில் எழுந்திருக்கிறார்கள் ரெண்டு முறை மத்தியிலையும் எழுந்துட்டாங்க இந்த தேர்தல் வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சிக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு தேர்தல்களை தொடர்ந்து தோத்துட்டு மூணாவது தேர்தலுக்கு போகும்போது அந்த பதட்டம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அந்த ப்ரெஷர் ரொம்ப அதிகம் இருக்கும் அதில் அவங்க பிரசாந்த் கிஷோர் ரோப்பின் பண்ணியிருக்காங்க பட் இது இது வந்து தேவைன்னு நான் உங்களுக்கு சொன்னேன் முதல்ல எந்த அர்த்தத்தில் நான் அதை சொன்னேன்னா சி டிஎம்கே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க வந்து ஐம்பத்தி ஏழுலேருந்து தேர்தல்களை இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கட்சி சந்தித்த அசம்பிளி எலெக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஐம்பத்தேழு அறுபத்ரெண்டு அறுபத்தேழு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு எண்பத்தொன்பது தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறு பதினொன்று பதினாறு ஃபோர்ட்டீன் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் அவங்க பார்த்துருக்காங்க பதினாலு அசம்பிளி எலெக்ஷன்ஸில் பார்த்துருக்காங்க ஜெயிச்சிருக்காங்க தோற்றுருக்காங்க ரெண்டுமே நடந்திருக்குது இந்த சூழலில் வந்து இவ்வளோ சட்டமன்ற தேர்தல்களை சந்தித்த பிறகு ஒரு கன்சல்டன்சி டீம் ஒரு கார்பரேட் டீம் தேவையா என்ற கேள்வி விசுரூபம் எடுத்து நிற்கிது பட் இன்றைய காலகட்டத்தின் பின்புலத்தில் பார்த்தால் எனக்கு தெரிஞ்ச அது தேவைதான் நான் நினைக்கிறேன் ஆனால் அதை எப்படி அவங்க அப்ளை பண்ண போறாங்க என்ன மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணிக்க போறாங்க ஏன்னா நீங்கள் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து யார் ஆலோசனைகள் இருந்து சொன்னாலும் இறுதியில் வந்து அதை ஒரு தனி மனிதனாகட்டும் ஸ்தாபனங்களாகட்டும் அவங்க அப்ளை பண்ணுறதுல தான் அதோட வெற்றின்றது இருக்குது ஆகவே அதில் அவங்க கோட்டை விட்டாங்கன்னா எத்தனை பிரசாந்த் கிஷோர் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஆகவே இது வந்து ஒரு டூ ஆர் டை பேட்லா திமுக இருக்கிற இந்த காலகட்டத்தில் இது போன்ற அமைப்புகளின் உதவி பிரசாந்த் கிஷோர் போன்ற அமைப்புகளின் உதவி அவர்களுக்கு தேவைப்படுகிறது மற்றபடி இது வந்து ம மக்கள் தான் இதை முடிவு செய்யணும் தலைமை வந்து இதை எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுது திமுக போன்ற ஒரு பெரிய கட்சியில் வந்து பல ஆண்டுகள் பதவியில் இருந்த ஒரு கட்சி இதை எப்படி வந்து உள்வாங்க போகுது அப்சர்வ் பண்ணிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதுன்றதுல தான் சிக்கல் வந்து நிற்கிது நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அது அவங்க மட்டும் செய்யலை ஏடிஎம்கேவும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா பிராந்திய கட்சிகளுக்குமே இந்த தேவை என்பது இன்று வந்திருக்கிறது அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன் என்னுடைய கடைசி கேள்வி சார் தேர்தல் ஜனநாயகத்தில் அதாவது ஒரு வியூகம் வகுக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனங்கள் இருக்கிறது ஜனநாயகத்துக்கு அழகா இன்க்ரீசிங் ரோல் ஆஃப் மணி பவர் பணத்தோட தேவை இன்னைக்கு தேர்தல்களை முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாயிருக்கு உதாரணத்துக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எவன் உங்களுக்கு பணம் கொடுத்தான்னு நீ வெளி உலகத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவன் உனக்கு பணம் கொடுப்பான்றான் அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸில் அதிகமாக பணம் வாங்கின கட்சி பிஜேபி அதுக்கு அடுத்து காங்கிரஸ் அப்படியும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்குமான இடைவெளி என்பது வாங்கின பணத்தில் வந்து இரநூறு சதவீதத்திற்கு மேலே இருக்குது இந்த அளவுக்கு பணம் பொருளக்கூடிய கட்சிகள் இந்த பணத்தை யார் கொடுக்குறா இருந்து தான் வருது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் பாண்ட்ஸில் நம்பகத்தன்மை இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் அப்போ பணத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தேர்தல்களில் அதிகமாக 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 தேர்தல்கள் என்பதே வந்து உங்களுக்கு வந்து கார்ப்பரேட்டுகளோட ரோல் மிக அதிகமாக இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளோட பங்களிப்பு மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தேர்தல்கள் என்பது மாறிடுச்சு நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இதுதான் இன்றைய காலகட்டத்தின் யதார்த்தம் இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட நாடுகளில் பணத்தோட வலிமை வந்து ரொம்ப அதிகமாக தேர்தல்களில் பணம் படுத்தும் பாடு ரொம்ப அதிகம் அந்த பின்புலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அமைப்புகள் தேர்தலை ஒரு விஞ்ஞானமாக நம்ம பார்க்கணும் நீங்கள் காசு புழங்குறதுன்றது ஒரு ஆங்கிளாக இருந்தாலும் தேர்தல்களை ஒரு விஞ்ஞானமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் அது ஏன்னா இந்தியா மாதிரியான தேர் தலைமை தேர்தல் ஆணையாளராக இருக்கும்பொழுது சொன்ன ஒரு விஷயம் வந்து இந்திய தேர்தல்கள் என்பது உலகின் எட்டாவது அதிசயம் உலகில் ஏழு அதிசயம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதில் எட்டாவது அதிசயம் இந்திய தேர்தல்கள் இவ்வளவு இவ்வளவு மொழிகள் இவ்வளவு இனங்கள் இவ்வளவு ஜாதி இவ்வளவு வேற்றுமைகள் கொண்ட இந்த தேசம் பன்முகத்தன்மை கொண்ட இந்த தேசம் ஒரு நாடாக இருப்பது தான் ஆச்சரியமே ஒழிய நாளைக்கு அது உடைந்தால் ஆச்சரியம் இல்லை வருத்தப்பட நிறைய உண்டு என்று சொல்வார்கள் ஆகவே இந்தியா என்ற அந்த ஒரு நாடு பல மொழிகள் பல இனங்களை கொண்ட இந்த நாட்டில் வந்து தேர்தல்கள் என்பது வந்து பிராந்திய கட்சிகள் அதிகமாக கோலோச்சக்கூடிய ஒரு விஷயமாக மாறி போயிடுச்சு அப்போ பல பிராந்திய கட்சிகள் சேர்ந்து தான் இந்தியாவை ஆண்ட காலம் வந்து ரொம்ப நாள் இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பதுல தான் மோடி கவர்மெண்ட் வந்து தனி மெஜாரிட்டியோட இருக்குது ஆனால் அவங்களும் வந்து பிராந்திய கட்சிகளை உள்ள வச்சிருக்காங்களே வச்சிருக்காங்க ஆனால் பிராந்திய கட்சிகள் டிக்டேட் பண்ற டேர்ம்ஸ்ல இல்லை ஏன்னா பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி இருக்குது ஆகவே இது போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களின் பங்களிப்பு தேர்தல்களுக்கு ஜனநாயகத்துக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அது நல்லதா கெட்டதான்னா உங்களுக்கு வந்து நல்லதா கெட்டதான்னு அது வெறும் ப்ளாக் அண்ட் ஒயிட்டா அந்த கொஸ்டினை கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் வந்து ரொம்ப கடினம் ஏன் கேட்டிங்கன்னா தேர்தல்களுடைய அந்த ப்ரொஃபைலே மாறி இருக்குது உதாரணத்துக்கு இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியில் தமிழ்நாட்டில் வந்து கொடி கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் விடுவாங்க அப்போ எல்லாரும் சிரிப்பாங்க அண்ணா திமுகன்னா கொடி கட்ட கான்ட்ராக்ட் விட்ட ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி தானே ஒரு மாநாடு நடத்துகிறாங்கன்னா வந்து கான்ட்ராக்ட் விட்ருவாங்க அவங்க கொடி நடுறது மேடை போடுறது எல்லாம் குறிப்பாக கொடிகளை நடுவு நடுவதற்கு இன்றைக்கி எந்த கட்சியுமே வந்து தொண்டை நடுறது கிடையாது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே வந்து கான்ட்ராக்டு தான் விடுறாங்க அப்போ அந்த அதுலேருந்து நீங்கள் வாங்க அப்போ அப்படி வரும்பொழுது வந்து இந்த மாதிரியான கன்சல்டன்சி ஃபேர்ம்ஸோட ரோல் அதிகமாகுது இன்னொன்று பெரிய தலைவர்கள் இப்போ ஜெயலலிதா மாதிரி கலைஞர் மாதிரி தலைவர்கள் இருக்கும் பொழுது மக்களோட அவங்களுக்கு அந்த காண்டாக்ட் இருந்தது குக்ராமம் வரைக்கும் கான்டாக்ட்ஸ் இருந்தது மாநாடுகள் நடத்துறது பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையாவா ஆ மாதந்தோறும் வந்து ஏதாவது ஒரு மாவட்டத்தில் மாநாடு நடக்கும் அல்லது ரெண்டு மாவட்ட ரெண்டு மா மாதத்திற்கு ஒரு முறை ஏதாவது ஒரு மாவட்டத்தில் வந்து கட்சி மாநாடு நடக்கும் ஓராண்டுக்கு ஒரு முறை அல்லது ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநில மாநாடுகளை நடத்துவார்கள் தொடர்ச்சியாக வந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக எதிர்க்கட்சியாக இருந்தால் மக்கள் பிரச்சனைகளுக்காக போராட்டங்களை நடத்துவது ஆளும் கட்சியாக இருந்தால் அரசின் செயல் திட்டங்களை மக்களிடம் போய் விளக்கி சொல்வது இது போன்ற போராட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் இதெல்லாம் வந்து அந்தந்த மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சிகளும் அந்தந்த மாநிலங்களில் உள்ள பிரதான எதிர்க்கட்சிகளும் செய்வது என்பது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இதன் மூலமாக அந்தந்த கட்சிகளோட தலைவர்கள் அந்த தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே மக்களோட வந்து ஒரு நேரடியான அந்த தொடர்பு அந்த பல்சப் பிடிச்சி பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு இருந்துகிட்டே இருந்தது காலப்போக்கில் அது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து நீங்க வந்து அது குறைஞ்சுக்கிட்டே வந்தது இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று கலைஞர் ஆட்சி காலத்தில் அடிக்கடி மாநாடுகள் ஊர்வலங்கள் போராட்டங்கள் எல்லாமே நடக்கும் அவருடைய ஆட்சியில் வந்து அரசின் செயல் திட்டங்களை விலக்கி எதிர்கட்சி ஜெயலலிதா ஆட்சி காலங்களில் கலைஞரை பார்த்தீங்கன்னா அவர் நிறைய போராட்டங்கள் அறிவிப்பார் மாநாடுகள் அறிவிப்பார் இதன் மூலம் மக்களிடமும் சம்பந்தப்பட்ட தொண்டர்களிடமும் வந்து அந்த கட்சியோட அந்த குருப்புன்றது இருந்துகிட்டே இருந்தது அன்பார்ச்சுனேட்லி ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளில் போத பார்ட்டிஸ் அதுனா ஏடிஎம்கே கூட லிஸ்ட்டில் வைக்கல ஏன்னா அந்த அம்மா அவங்களோட ஃபங்க்ஷனிங் தனி டிஎம்கே வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதற்கு முந்தைய காலகட்டங்களில் அவர்கள் நடத்திய போராட்டங்களோடு ஒப்பிடுகையில் சற்று குறைவானதாகத்தான் அது இருந்தது இன்றைக்கு வந்து கலைஞர் போன பிறகு கலைஞர் போன பிறகு இவர்கள் சந்திக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல் மறந்துடாதீங்க மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றாங்க அது ஒரு லார்ஜ் எக்ஸன் ஆன்டி மோடி ஓட்டு தமிழ்நாட்டில் சட்டம் பிராந்திய கட்சி திமுகன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் கலைஞர் இல்லாமல் திமுக நாற்பத்தி ஒன்பதுல துவக்கப்பட்டு ஐம்பத்தி ரெண்டு பொது தேர்தலை நாட்டின் முதல் பொது தேர்தலை புறக்கணித்தாங்க ஐம்பத்தேழில் தான் நின்னாங்க அவங்க ஐம்பத்தேழுல பாஞ்சு சீட்டு அறுபத்தி ரெண்டுல ஐம்பது சீட்டு அறுபத்தேழு ஆட்சி அப்படி பாத்தீங்கன்னா ஐம்பத்தி இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சட்ட கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பத்து பன்னிரெண்டு சட்டமன்ற தேர்தல்கள் கலைஞர் இல்லாமல் அவர்கள் சந்திக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல் இதுல வந்து பத்தாண்டுகள் மத்தியில் ஆட்சியில் இல்லை மாநிலத்தினே பத்தாண்டுகள் இல்லை அப்போ அடுத்த எலெக்ஷனில் ரெண்டு கவர்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணணும் அந்த நிர்பந்தம் இருக்குது கட்சிக்கு ஆகவே அப்போ அவர்களுக்கு இது போன்ற கன்சல்டன்சி ஃபேம்ஸோட உதவி என்பது தேவைப்படுகிறது குறிப்பாக வந்து புதிய தொழில்நுட்பங்களான சோஷியல் மீடியா சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறதுன்றது வெற்றி பெற வாய்ப்புள்ள ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பெரிய சவாலாக தான் இன்றைக்கி எழுந்து நின்று கொண்டிருக்கிறது அது வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவால் அதை சமாளிப்பதற்காகவும் இந்த முயற்சி அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் இது வந்து என்னை பொறுத்தவரையில் தேவையான ஒன்று தான் ஆனால் அதை அப்படியே ஐபக் சொல்லக்கூடியது உள்வாங்காமல் இன்னும் வந்து ஒட்டிய விதத்தில் செயல் திட்டங்கள் இருந்தால்தான் திமுக வெற்றி பெற்று வர முடியும் அப்படியே பாரத்தை தூக்கி இன்னொருத்தர் மேல போட்டுட்டு நீங்க கை கழுவிட்டு போக முடியாது ஏன்னா கீழ பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு கிரவுண்ட் லெவல் கேம்பெயினர் கிடையாது அவர் வந்து தேர்தல்களை வந்து ஒரு கோணத்தில் அணுகிறார் அந்த கோணம் என்பது மேற்கத்திய உலகத்துல இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் டு லார்ஜ் எக்ஸ்டெண்ட் அது அந்த லாபிய் பண்ணக்கூடிய நிறுவனங்கள்னு வாங்க அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாபிங் வந்து சட்டப்பூர்வமாக நடக்குது ஒரு பொருளை வாங்குறதுக்கு கூட இப்போ ராணுவத்துக்கு தளவாடங்களை வாங்கறது கூட நீங்கள் லாபிங் ஃபார்ம்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அது சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டது நம்ம இந்தியாவில் பண்ணோன்னா அது சட்டப்படி குற்றமாகுது அங்கே தான் இடைத்தேர்தல்கள் மாற்றுறாங்க ஆகவே இந்த லாபியோட இன்னொரு பரிமாணமாகவும் நீங்கள் வந்து இது போன்ற கன்சல்டன்சி ஃபார்ம்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம் அல் அட் த எண்ட் ஆஃப் த டே ஒன்றே ஒன்று தான் சார் ஒரு கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குதுன்னா மக்களுடன் அதற்கு தொடர்ச்சியான நீடித்த வலுவான உரையாடலும் கைக்குழுக்கலும் இருந்தால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் இல்லைன்னா இந்த போர் எத்தனை கன்சல்டன்சி ஃபார்ம்ஸ் இருந்தாலும் அவங்க வெற்றி பெற முடியாது ஸோ மறுபடியும் சொல்கிறேன் அப்ளை பண்ணுறத இருக்கக்கூடிய திறமை தான் உங்களுக்கு வெற்றியை ஈட்டி தரும் ரெண்டாவது இன்றைய காலகட்டத்தின் சவால்களாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் குறிப்பாக சோஷியல் மீடியாவில் வர கேம்பெயின் இதையெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இது போன்ற நிறுவனங்கள் தேவைப்படுகின்றன மற்றபடி இதில் ஒன்றும் பெரிய தவறு இருப்பதாக நான் கருதவில்லை சார் பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களே பல கட்சிகள் பயன்படுத்தியிருக்கு சரி ஆனால் வந்து எத்தனை கட்சிகள் இதை அறிவித்து செஞ்சது அப்படின்றது தெரியல நீங்கள் சொன்னால் தான் தெரியும் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையாக அறிவிக்கிறார் நான் அவரோட ஒப்பந்தம் பண்ணிட்டேன் அப்படின்றது வந்து இந்த அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க நிறைய பேர் இதை விமர்சனம் பண்ணுறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் எனக்கு வந்து அந்த அறிவிப்பில் தவறு இல்லை என்று தோன்றுகிறது ஏன் கேட்டிங்கன்னா வந்து இது எப்படி இருந்தாலும் வெளியில் வந்துடும் இதற்கு முன்பு இருந்தவங்க அறிவிக்கலன்றாங்க அவங்க அவங்க கேட்டகரி வேறு அவங்க ஸ்ட்ராட்டஜி வேறு இங்க வந்து கண்டிப்பா வந்து இவங்க அறிவிக்காம பண்ணியிருந்தாங்கன்னாலும் அது நிச்சயமா வெளியில வந்துரும் ஏன் அது வெளியில வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம்னா அதுல இருக்க பல ஃபேக்டர்ஸ்ல ஒரு ஃபேக்டர் வந்து பேமெண்ட் பிரசாந்த் கிஷோர் வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணக்கூடியவர் அப்படி இருக்கும்போது நீங்க பேமெண்ட்டை வந்து அதுவும் அவர் வந்து பேமெண்ட் எல்லாத்தையுமே வந்து ஒயிட்டா தான் வாங்குறாரு உதாரணத்துக்கு ஜெகன் ரெட்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டமன்ற தேர்தல் மக்களவைத் தேர்தல் ஒன்றாக ஆந்திர ஆந்திரப்பிரதேச அப்போ அவர் வெற்றி பெற்று வந்தார் ஜெகன் ரெட்டி ஒஎஸ்ஆர் கட்சி அவர்கள் வந்து நூற்றி இருபத்தொன்பது கோடி ரூபாய்களும் என்னமோ பிரசாந்த் கிஷோர் கொடுத்துருக்காங்க ஒயிட்டில் போயிருக்கு ஆகவே நீங்கள் வந்து இதை சொல்லாமல் கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு அதை விட கூடுதலான அமௌண்ட்டுக்கு தான் திமுகவுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அவர் வந்துருப்பார் அது என்ன அமௌண்ட்டுன்றது நமக்கு தெரியல அதை சொல்லலை அவங்க சரி அப்போ அந்த டிரான்சாக்ஷன் ஒயிட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக பேங்கிங் டிரான்சாக்ஷனாக தான் இருக்க முடியும் இந்தியாவுக்குள்ளே தான் அதை பண்ண முடியும் வெளியில் பண்ண முடியாது அப்போ கண்டிப்பாக வந்து விஷயம் கசிஞ்சு வெளியில் வரும் அந்த பேமெண்ட் பார்ட் இருக்கு இல்லையா நான் நினைக்கிறேன் பேமெண்ட் பார்ட்டும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இதை வெளிப்படையாக ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சதுக்கு சி இதை வெளிப்படையாக அறிவிக்கலாமல் வேண்டாமான்னு திமுக யோசிச்சு தான் அதை பண்ணியிருப்பாங்க ஏன்னா இது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் இது இதுலேருந்து வரக்கூடிய எதிர்வினைகளும் இதற்கு வரக்கூடிய எதிர்ப்புகளும் என்னன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ அவங்க வந்து அதை தெரிஞ்சு தான் அதை செஞ்சுருக்கிறாங்க அதற்கு ஒரு காரணம் நான் நினைப்பது வந்து டிரான்சாக்ஷன் மோடு வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்க போது இல்லாட்டி அதை வச்சு ஏன்னா மோடி அரசு வந்து எதிர்கட்சிகளை எப்படி வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்போர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் சிஐ போன்றவற்றை வைத்து வேட்டையாடுகிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும் தெரிஞ்சிருக்கு கண்டிப்பாக எனக்கே தெரியும் போது அவங்களுக்கு தெரியாத எதிர்கட்சிகளுக்கு மட்டும் குறிவைத்து இன்றைக்கு மோடி அரசு எப்படி செயல்படுகிறது என்பது நமக்கு தெரியும் ஆகவே அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்றதுக்காகவும் கூட அவர்கள் அதுவும் ஒரு ரீசனா பேமெண்ட் மோடு ஒரு ரீசனா இருக்கலாம் இதை வந்து இந்த மாதிரி வந்து வெளிப்படையா அறிவிப்பதற்கு அதுவே அறிவித்ததுல வந்து ஒரு டிரான்ஸ்பரன் இன்னொன்னு நீங்க பாருங்களேன் நாளைக்கு வரலாம் இது அரசல் புரசலா இருந்தது போய் வெளிப்படையா வந்து ஆமாங்க இவ்வளவு கொடுத்திருக்காங்க இங்க இருந்து இங்க போயிருக்குது நீங்க அதை பதில் சொல்ல மாட்டேன்றீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒன்னு வந்து ஏன் மறைச்சிங்கன்னு வரும் ரெண்டாவது வந்து என்னன்னா வந்து டிரான்ஸ்பரன்சி ஏன் இல்ல எல்லாரும் தான் அவரை பயன்படுத்திருக்காங்க மோடி பயன்படுத்தினார் அமரிந்தர் சிங் பயன்படுத்தினார் அப்படி இருக்கும்போது நீங்க வெளிப்படையா சொல்லிட்டே போலாமே ஒரு கொஸ்டினும் கூட வரலாம் சரி அதனால வந்து இன்றைய காலகட்டத்தில் யாரையும் எதையும் யாரும் யாருக்கிட்டதும் மறைக்க முடியாது அதுவும் ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணுதுன்னும் போது கண்டிப்பா அதெல்லாம் நீங்க மறைக்க முடியாது ஆகவே அந்த டிரான்ஸ்பரன்சி ஆங்கிள் நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இதை வெளிப்படையாக அறிவித்ததில் நான் இந்த வெளிப்படை அறிவிப்பை பொறுத்தவரையில் பிரசாந்த் கிஷோரை திமுக ஒப்பந்தம் பண்ண விஷயத்த நான் எடுத்த நேர்காணல் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நேர்காணல் வெவ்வேறு கோணத்துல பேசணும் கிட்ட எடுத்திருக்கேன் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஏற்கனவே இவர் ரஜினியுடன் பேசி கொண்டிருந்தார் ரஜினி ஒப்பந்தம் செய்ய போறார் பிரசாந்த் கிஷோரை அதனால ரஜினியை வந்து சமாளிக்கிறதுக்காக தான் ரஜினிய ரஜினியோட அவர் சேர்ந்துட கூடாது அப்படின்றதுக்காக தான் வெளிப்படையா அறிவிச்சிட்டாரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாங்க உங்க பார்வையில எப்படி சார் ஒரு விஷயம் சார் அவர் வந்து வெவ்வேறு கட்சிகளுக்கு வேலை செஞ்சாரு நான் டேனியஸ் சொன்னேன் ஆனா ஒரே மாநிலத்துல எதிரும் புதுமான ரெண்டு கட்சிகளுக்கு அவர் வேலை செய்ய மாட்டாரு வேலை செய்ய முடியாது அது அபத்தம் அதை செய்ய மாட்டார் அவர் இப்போ உதாரணத்துக்கு பஞ்சாபில் வந்து அமரிந்தர் சிங் காங்கிரஸ்க்கு ஒர்க் பண்ணும்போது பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி வலுவான கட்சி பஞ்சாபுக்குள்ள ஆம் ஆத்மி கட்சிக்கு அவர் வேலை செய்யலை பஞ்சாபுக்குள்ள வந்து அவர் ஒன்லி அமரிந்தர் சிங் கேப்டன் அமரிந்தர் சிங்குக்கு காங்கிரஸ்க்கு தான் வேலை செஞ்சார் ஆனால் டெல்லியில் வந்து ஆப்புக்கு வேலை செஞ்சார் ஆப்புக்கு மட்டும்தான் வேலை செஞ்சார் ஆம் ஆத்மி கட்சிக்கு காங்கிரஸ்க்கு வேலை செய்யலை ஒரு மாநிலத்துக்குள்ளே இப்போ திமுகிறது ஒரு பெரிய கட்சி ரஜினிகாந்துக்கு அரசியலுக்கு வரப்போகிறார் ரஜினிகாந்த் கண்டிப்பாக வந்து ஒரு 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 அவர் வந்து அரசியலுக்கு வருகிறார் என்பது உறுதியாகிவிட்டது அவருடைய வருகை வந்து கண்டிப்பாக வந்து தமிழக அரசியலில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அது அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ பர்செப்ஷன் வைஸ் அட்லீஸ்ட் கண்டிப்பா வந்து ரஜினியோட அரசியல் வருகை என்பது ஒரு 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 கொடுத்து தான் போகுது அப்படி இருக்கும்போது வந்து திமுகவும் ஒர்க் பண்ணிட்டு ரஜினிக்கும் எப்படி ஒர்க் பண்ண முடியும் ரஜினி தனியா கட்சியா ஆரம்பிச்சு நின்னாலும் அல்லது பிஜேபியோட நின்னாலும் ஒரே நேரத்துல வந்து திமுகக்கும் ரஜினிக்கும் அவர் ஒர்க் பண்ண முடியாது அதனால அந்த வாதம் வந்து அதாவது நீங்கள் சொன்னது வந்து அவங்க வந்து ரஜினிக்கு அவர் வே வேலை செய்ய போகிறாரு அதை தடுக்கிறதுக்கு தான் வந்து ஸ்டாலின் அவர் ஒப்பந்தம் பண்ணிருக்காரு ஒப்பந்தம் பண்ண ரஜினியை சமாளிக்க ஸ்டாலின் ஒப்பந்தம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கல அதாவது வந்துங்க சி ஒரு பெரிய கட்சி அவங்க தோக்கலாம் ஜெயிக்கலாம் இந்த எலெக்ஷனில் கூட அவங்க தோக்கலாங்க யாரும் அதை வந்து இது பண்ண போறது இல்லை ஒரு நடிகர் அவர் வந்து இன்னும் அரசியலுக்கு வந்து அவருடைய கிரெடென்ஷியல்ஸ் அவர் அவர் அவருடைய அந்த எப்படி சொல்கிறது நம்ம வந்து அவருடைய அவருடைய கெப்பாசிட்டியாக அவர் அரசியல் களத்தில் இன்னமும் நிரூபிக்கல அவர்கள் வந்து திமுக வந்து ரஜினி வந்தாலும் வராட்டியும் இந்த தேர்தலில் பிரசாந்த் கிஷோரை வந்து அவங்க கண்டிப்பாக எம்ப்ளாய் பண்ணிருப்பாங்க ஏன்னா ரஜினி இல்லாமல் அவர்கள் தேர்தலை சந்தித்தாலும் அதிமுகவும் பிஜேபியும் ஒன்றாக இணைந்தோ அல்லது வந்து தனித்தனியாகவோ அதுவும் மோடி கவர்மெண்ட் டெல்லியில் இருக்கும்போது ஓராயிரம் பிரச்சனைகளை திமுக கண்டிப்பாக உருவாக்குவார்கள் ஆகவே இந்த எலெக்ஷனில் வெற்றி பெற வேண்டியது என்பது வாழ்வாசாவா ஒரு நிலைப்பாடாக திமுகவிற்கு இருப்பதால் அவர்கள் பிரசாந்த் கிஷோரை வந்து அவங்க வந்து எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க அவரோட கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க ரஜினிக்காக அச்சப்பட்டு அவர்கள் போட்டார்கள் என்பது என்னை பொறுத்தவரையில் ஒதுக்கி தள்ள வேண்டிய அபத்தமான குற்றச்சாட்டு அப்படி பேசுவதால் யாருக்காக மகி மகிழ்ச்சி ஏற்படு ஏற்படுகிறது என்றால் அவர்கள் தாராளமாக பேசிக்கொள்ளலாம் பிரசாந்த் கிஷோர் போன்ற தேர்தல் வியூகம் ஸ்ட்ராட்டஜி செய்யக்கூடியவர்களுடைய நிலை அவ உலக அளவில் எங்கே தொடங்குச்சு பதவியில் இந்தியாவில் எப்போ தொடங்கினாங்க தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலினுக்கு இப்போ செய்ய போகிற பணிகள் எப்படி இருக்கும் அவருடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படின்னு நீங்கள் முழுமையாக பேசியிருக்கீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் மிக்க நன்றி திரு மணி சார் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் மணி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்